ஓம் நமோ வெங்கடேஷாய. இந்த வருஷம் ரெண்டு பிரம்மோற்சவம் நடக்குது, சாலக்கட்டில் பிரம்மோற்சவம், நவராத்திரி பிரம்மோற்சவம். மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி நடக்கும். ரீசெண்டாக செப்டம்பரில் சாலக்கட்டில் பிரம்மோற்சவம் முடிஞ்சிருச்சு, அடுத்து அக்டோபரில் நவராத்திரி பிரம்மோற்சவம் நடக்க போது. இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தப்போ நடக்கக்கூடிய வாகன சேவாக்கள் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு தெலுங்குல இருக்குது, சீக்கிரமாக இங்கிலீஷில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணோன்னா இமீடியேட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். நவராத்திரி பிரம்மோற்சவத்துக்கும் சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தப்போ கொடி ஏற்றம் இருக்கும், கொடி இறக்கம் இருக்கும். நவராத்திரி பிரம்மோற்சவத்தப்போ இருக்காது. சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தப்போ மட்டும்தான் ரத உற்சவம் இருக்கும், நவராத்திரி பிரம்மோற்சவத்தப்போ இருக்காது. நவராத்திரி பிரம்மோற்சவத்தப்போ புஷ்பக விமான சேவா இருக்கும், சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தப்போ இருக்காது. மற்றபடி எல்லா வாகன சேவாவும் நடக்கும், நவராத்திரி பிரம்மோற்சவத்திலையும் சரி சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்திலையும் சரி. ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இந்த நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட ஹைலைட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அக்டோபர் 19ஆம் தேதி கருட வாகன சேவா, அக்டோபர் 20ஆம் தேதி புஷ்பக விமான சேவா, அக்டோபர் 22ஆம் தேதி தங்கத்தீர், அக்டோபர் 23ஆம் தேதி சக்கரஸ்தானத்தோட இந்த வருஷத்தோட நவராத்திரி பிரம்மோற்சவம் முடியுது. காலையில் நடக்கக்கூடிய வாகன சேவாக்கள்லாம் 8-10 நடக்கும், சாயந்தரம் நடக்கக்கூடிய வாகன சேவாக்கள்லாம் 7-9 நடக்கும். அண்ட் நவராத்திரி பிரம்மோற்சவத்தோட கருட வாகன சேவா அக்டோபர் 19ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் நடக்கும்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அங்கூரார்ப்பணம். எப்போவுமே முக்கியமான விழாக்கள்லாம் நடக்கிறதுக்கு முதல் நாள் அங்கூரார்ப்பணம் செய்வாங்க, கோயில் உள்ள ஈவினிங் டைமில் தான் செய்வாங்க. 9 மண்சட்டிகளில் நவ தானியங்கள் பதிச்சு இந்த விழா நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு செய்கிறது தான் அங்கூரார்ப்பணம். அந்த ஃபங்க்ஷன் அக்டோபர் 14ஆம் தேதி சாயந்தரம் 7-9 நடக்குது. அங்கூரார்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் விஸ்வக்ஷேனர் வீதி உலா வருவார். விஸ்வக்ஷேனர் யாருன்னு கேட்டிருந்தீங்க, சுவாமியோட படைத்தளபதி, சேனாதிபதி ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்தது சாலக்கட்டில் பிரம்மோற்சவத்தப்போ இந்த சேனாதிபதி ஊர்வலம் பார்க்குறப்போ. சேனாதிபதி வர்றப்பையே நமக்கு தெரிஞ்சிடும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர்ற மாதிரியே தான் இருக்கும் அவர் வீதி உலா வர்றதே. கூடவே அந்த பிரம்மோற்சவத்தப்போ யார் யார் சர்வீஸ் பண்ணுறாங்களோ, போலீஸ், ஸ்குவாட்ஸ், டிடிடி எம்ப்ளாயீஸ், அவங்களும் குரூப் குரூப்பாக வருவாங்க. வீடியோ கூட ஷேர் பண்ணிணா சூப்பராக இருந்துச்சு இந்த சேனாதிபதி ஊர்வலம். அது அக்டோபர் 14ஆம் தேதி சாயந்தரம் 7-9 அங்கூரார்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். அக்டோபர் 15ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு மலையப்ப சுவாமி தாயாரோட தங்க பல்லக்கில் வீதி உலா வருவார். அக்டோபர் 15ஆம் தேதி சாயந்தரம் 7-9 பெத்தசேஷ வாகன சேவா, 7 தலை கொண்ட ஆதிசேஷன் வைகுண்டநாதனையும் தாயாரையும் தன் மீது அமர்த்தி வீதி உலா வருவார். அவர் மேலே கொண்ட பக்திக்காக பெருமாளும் ஏற்றுக்கிட்டு ஆதிசேஷன் மேலே 7 தலை கொண்ட பாம்பு பெத்தசேஷ வாகன சேவாவில் எழுந்தருள்வார். ஸோ பெத்தசேஷ வாகன சேவா அக்டோபர் 15ஆம் தேதி சாயந்தரம் 7-9 நடக்குது. அடுத்து அக்டோபர் 16ஆம் தேதி காலையில் 8-10 சின்னசேஷ வாகன சேவா, 5 தலை கொண்ட வாசுகி பாம்பது ஸ்ரீ கிருஷ்ணர் எழுந்தருள்வார் இந்த வாகன சேவாவில். அடுத்து அக்டோபர் 16ஆம் தேதி சாயந்தரம் ஹம்ச வாகன சேவா, சரஸ்வதி தேவி தாயார் மாதிரி அலங்காரம் பண்ணி மலையப்ப சுவாமி மாட வீதியில் வருவார். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஸோ அக்டோபர் 16ஆம் தேதி சாயந்தரம் 7-9 ஹம்ச வாகன சேவா. அடுத்து அக்டோபர் 17ஆம் தேதி காலையில் 8-10 சிம்ம வாகன சேவா, நரசிம்மரே நரசிம்மர் மீது அமர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் இந்த சேவா. சிங்கம் நரசிம்ம அவதாரத்தோட அம்சம். ஸோ அவர் மேலே யோக நரசிம்மர் அமர்ந்து வருவார். உட்கார்ந்த கோலத்தில், அதாவது அமர்ந்த கோலத்தில் யோக நரசிம்மர் வருவார். ஸோ சிம்ம வாகன சேவா அக்டோபர் 17ஆம் தேதி காலையில் 8-10 நடக்கும். அண்ட் அக்டோபர் 17ஆம் தேதி சாயந்தரம் 7-9 முத்தீப்பு பண்டிரி வாகன சேவா, விலை உயர்ந்த முத்துக்கள் அலங்கரிக்கப்பட்ட அந்த வாகனத்தில் ருக்மணி பாமா சமேத காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் எழுந்தருள்வார் முத்தீப்பு பண்டிரி வாகன சேவாவில். ஸோ அக்டோபர் 17ஆம் தேதி சாயந்தரம் 7-9 முத்தீப்பு பண்டிரி வாகன சேவா. அடுத்து அக்டோபர் 18ஆம் தேதி காலையில் கேட்கும் வரங்களை கொடுக்கக்கூடிய கல்பவிருஷ வாகன சேவா, தாயாரோட ராஜமன்னார் எழுந்தருள்வார் இந்த வாகன சேவாவில். அக்டோபர் 18ஆம் தேதி சாயந்தரம் 7-9 சர்வபூபால வாகன சேவா, வேணுகோபாலன் சுவாமி எழுந்தருள்வார் சர்வபூபால வாகன சேவாவில். அடுத்து அக்டோபர் 19ஆம் தேதி காலையில் 8-10 மோகினி அவதாரம், அழகிய பெண் போல வேடமிட்டு மலையப்ப சுவாமி மோகினி அவதாரத்தில் வருவார். பக்கத்திலே ஸ்ரீ கிருஷ்ணரும் இன்னொரு தங்கத்திருச்சியில் அவரும் வருவார். மலையப்ப சுவாமி மோகினி அவதாரத்தில் வருவார்,
கூடவே ஸ்ரீ கிருஷ்ணரும் எழுந்தருவார். அண்ட் இந்த ஒரு வாகன சேவா மட்டும், மோகினி அவதார சேவா மட்டும் கோயில் உள்ளேருந்து அழைச்சிட்டு வருவாங்க. வாகன மண்டபத்திலேருந்து தான் மற்ற வாகன சேவாக்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மோகினி அவதாரம் மட்டும் கோயில் உள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகும். அக்டோபர் 19ஆம் தேதி காலையில் 8 to 10 நடக்குது. அண்ட் அக்டோபர் 19ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவா நடக்குது. ரொம்ப விசேஷம் கருட வாகன சேவாவில் பெருமாளை பார்க்கறது. அக்டோபர் 19ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிலேருந்து நடக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி காலையில் 8 to 10 ஹனுமந்த வாகன சேவா, ஸ்ரீராமர் எழுந்தருள்வார். அக்டோபர் 20ஆம் தேதி மட்டும் மூணு வாகன சேவா இருக்குது. காலையில் 8 to 10 ஸ்ரீராமர் எழுந்தருள்வார் ஹனுமந்த வாகன சேவாவில். சாயந்தரம் 4 மணி போல் புஷ்பக விமான சேவா இருக்கும். அண்ட் நைட் 7 to 9 கஜ வாகன சேவா இருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி நோட் பண்ணிக்கோங்க, மூணு வாகன சேவா இருக்குது. காலையில் ஹனுமந்த வாகன சேவா, சாயந்தரம் புஷ்பக விமான சேவா, அண்ட் நைட் 7 மணிலேருந்து கஜ வாகன சேவா. அடுத்து அக்டோபர் 21ஆம் தேதி காலையில் 8 to 10 சூரியப்பிரப வாகன சேவா, சூரிய நாராயணனாக பெருமாள் எழுந்தருள்வார். அண்ட் அக்டோபர் 21ஆம் தேதி சாயந்தரம் 7 to 9 சந்திரப்பிரபை வாகன சேவா, ஸ்ரீ கிருஷ்ணர் வெண்ணையோட எழுந்தருள்வார் இந்த வாகன சேவாவில். அடுத்து அக்டோபர் 22ஆம் தேதி காலையில் 7:30 தங்க ரத வீதி உள்ளே இருக்கும் மலையப்ப சுவாமி தாயாரோட வருவார். அக்டோபர் 22ஆம் தேதி சாயந்தரம் குதிரை வாகன சேவா இருக்கும். 7 to 9 கல்கி அவதாரத்தில் ஆக்சுவலாக வருவார், ஆனால் பார்க்குறப்போ கள்ளழகர் வர்ற மாதிரியே இருக்கும் அந்த குதிரையில், ஆனால் அது கல்கி அவதாரம். அக்டோபர் 22ஆம் தேதி சாயந்தரம் 7 to 9 அஸ்வ வாகன சேவா. அக்டோபர் 23ஆம் தேதி காலையில் சக்கரஸ்நானம், வராகசுவாமி கோயிலில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறமா சக்கரஸ்நானம் நடக்கும். அதோட நவராத்திரி பிரம்மோற்சவம் முடியுது. ஸோ டேட்ஸ் டைமோட மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நீங்கள் எந்த வாகன சேவை பார்க்கறதுக்காக வரீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான அப்டேட், அக்டோபர் மாதத்தோட டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் வர்ற வெள்ளிக்கிழமை அக்டோபர் 6ஆம் தேதி காலையில் 9 to 10 நடக்குது. ஃபோன் நம்பர் 0877226321 இந்த நம்பருக்கு வர்ற வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10 கால் பண்ணி லைன் கிடச்சா டிடிடி இஓ கிட்ட டைரெக்டாக நம்ம பேசலாம். நமக்கு ஏதாவது குறைகள் இருந்தால், சஜஷன் இருந்தால், கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால், காம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் தெரியப்படுத்தலாம். தமிழ்லேயும் பேசலாம், இங்கிலீஷ்லேயும் பேசலாம். அங்கே டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் ஜென்ரலாக டிடிடி இஓவும் முக்கியமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவாங்க. எஸ்எபிசி சேனலையும் இந்த ப்ரோக்ராமை லைவாக டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ் டிடிடி ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரோக்ராமும் பார்த்துட்டு டிடிடி இஓ கிட்ட பக்தர்கள் கேட்ட குவஸ்டின்ஸும் அதுக்கு அவர் கொடுத்த ரிப்ளைஸும் டிடிடி இஓ சொன்ன முக்கியமான இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அக்டோபர் மாதத்தோட டயல் யுவர் இஓ ப்ரோக்ராம் அக்டோபர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9 to 10 நடக்குது. ஃபோன் நம்பர் 0877226321. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் 12 to 15 நேரத்துக்குள்ளரே சுவாமி தர்ஷனம் பார்த்ததா ஷேர் பண்ணியிருந்தாங்க. 300 ரூபாய் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்தவங்க 3.5 மணி ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்லாட் சர்வ தர்ஷன் டோக்கன் 4 மணி ஆச்சுன்னு சொன்னாங்க. நாளைக்கும் கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட் சர்வ தர்ஷன் டோக்கன் 3.5 போல் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீநிவாசம் காம்ப்ளெக்ஸ் கோவிந்தராஜ சுவாமி சொல்றி 2 பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. அண்ட் ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும் கொடுத்தா காலையில் ஒரு 7 மணிக்குள்ளாரே தீந்துரும். ஸோ நீங்கள் கீழ்த்திருப்பதியில் ஒரு 1 to 2 ஏர்லி மார்னிங்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கனே கிடைக்கும். சர்வ தர்ஷனத்தில் இந்த டோக்கன் வச்சு 3 to 4 நேரத்துக்குள்ளார நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் புஷ்பயாகம், வைகுண்ட துவார தர்ஷன், 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட், ஆன்லைன் ரூம் புக்கிங் பற்றின அப்டேட் எதுவும் வரல. அதுவும் இப்போ வந்தாலும் இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் நவராத்திரி பிரம்மோத்சவம் பற்றின இன்ஃபர்மேஷனும் டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷனும் போய் சேரும். வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.